மர்ம நபரிடம் 60 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் கோவை மாநகர காவல்துறையினர். கோவை அரசு விரைவு பேருந்து நிலையத்தில் கையில் அட்டைப்பெட்டியுடன் சுற்றித் திரிந்த கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த அபூபக்கர் கேரள மாநிலத்தில் உள்ள நகைக்கடை அதிபர் சுதீர் என்பவரிடம் கொடுக்க சொன்னது தெரிய வந்தது. சர்வதேச அளவில் இந்திய ரூபாயின் மதிப்பு பெரும் சரிவை சந்தித்துள்ள நிலையில் இதுபோன்ற கருப்பு பணப்புழக்கம் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் இந்தியாவின் பொருளாதாரம் மேலும் கவலைக்கிடமாகும். ரெட்பிக்ஸ் செய்திக்குழுவுடன் சேக்பரி, ரெட்பிக்ஸ் நியூஸ்.